அரியலூரில் அதிகளவு உடல்களை எரிப்பதால் தகன எரிவாயு மேடை பழுதால் உடல் தகனம் செய்ய முடியாமல் அவதி மூன்று நாளில் இரண்டு முறை பழுது ஏற்பட்டதால் உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர் கொரோனா தொற்றின் பரவல் காரணமாக உயிரிழப்பவர்களின் உடல்களை அடக்கம் செய்வதில் ஏற்பட்ட இடர்பாடுகளை தவிர்ப்பதற்காக அரியலூரில் உள்ள தகன எரிவாயு மேடை செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது கடந்த பத்து தினங்களுக்கு முன்பு திறக்கப்பட்ட தகன மேடை செயல்பாட்டினை பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அரிமா சங்கம் தன்னார்வலராக பொறுப்பேற்று குறைந்த தொகையை பெற்றுக்கொண்டு உடல்களை எரியூட்டி அஸ்தியை உறவினர்களிடம் வழங்கி வந்தனர் இந்நிலையில் தகன எரிவாயு மேடையில் தொடர்ந்து நாள் ஒன்றுக்கு பத்து முதல் பதிமூன்று உடல்களை எரியூட்டுவதால் மூன்று நாட்களில் இரண்டு முறை பழுது ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்களும் உடலை தகனம் செய்யும் அரசு அதிகாரிகளும் சிரமத்திற்கு ஆளாகி ஒரு சில நாட்களில் பதினேழு உடல்களை மின்தகனம் செய்ய வேண்டிய நிலையில் நான்காவது உடலை எரிக்கும் போது மின்தகன இயந்திரம் பழுதடைந்ததால் பதிமூன்று உடல்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்டது நேற்று இயந்திரம் பழுது நீக்கம் செய்யப்பட்டு இன்று மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் பனிரண்டு உடல்களை மின்தகனம் செய்ய வேண்டிய நிலையில் மூன்று உடலை எரிக்கும் போது மின்தகன இயந்திரம் பழுதடைந்தது மின்தகனம் செய்து உறவினர்களுக்கு அஸ்தியை கொடுப்பதால் கொரோனா அச்சமின்றி இறந்தவர்களுக்கு இறுதி சடங்குகளை செய்ய முடிவதால் மனதளவில் ஆறுதல் பெற்று வந்தனர் இவ்வாறு பழுதானதால் உடல்களை அடக்கம் செய்ய ஜேசிபி ஆட்கள் என அதிகளவில் தேவைப்படுகின்றன எனவே அடிக்கடி புளோயரில் ஏற்படும் கோளாறை சரி செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர்